பேர் அந்தோனிராஜ். எனக்கு மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதுல மீனவ மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எனக்கு நான் வந்து ஒரு கூலி தொழிலாளிங்க, கூலி தொழிலாளி இன்னைக்கு நான் வேலைக்கு போனா இன்னைக்கு ஒரு 800 கிடைக்கும், 500 கிடைக்கும், அவ்வளவுதான் கிடைக்கும். அப்போ இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நாட்கள்லயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிட்ட வந்து 11 நாள் கிட்ட வந்துருச்சு. என்ன காசு கிடையாது, இருக்கிறத வச்சு இன்னைக்கு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், முடிஞ்சு போச்சு. நீ வர்ற காலத்தில் நீ வர்ற அடுத்து நாளைக்கு எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடுக்கு அரிசி கிடையாது, என் பிள்ளை கூட்டியெல்லாம் பட்டினி கிடக்குது. அப்போ எனக்கு அதை வாங்கித்தான் இது வாங்கித்தான் கேட்குது. நான் எங்கே போகிறது சாப்பாடுக்கு, நான் எங்கே போகிறது, வழி கிடையாது. இந்த கவர்மெண்ட் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, கவர்மெண்ட் ஒன்றும் செய்யலை. 1000 கொடுத்துருக்கீங்க, அந்த 1000 வச்சு எத்தனை நாளைக்கு பண்ண, 3 தான் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. 3 அப்புறம் நான் என்ன செய்ய முடியும், அந்த 1000 முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. என் பிள்ளை கூட்டியில் நான் சாக போகிறேன், பட்டினி சாக போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் இந்த மீனவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு நிவாரண நிதியை கொடுங்க. எங்களுக்கு வந்து மேற்கொண்டு எங்களுக்கு ஒரு 10,000 வந்து நிவாரண நிதியை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இது வரைக்கும் இந்த ராமேஸ்வரம் தீவில் உள்ள மீனவர்களுக்கு இந்த கவர்மெண்ட் எதுவுமே செய்ய கிடையாது. ஏதாவது செய்யுங்க, உங்களுக்கு புண்ணியமாக இருக்கும்.